வணக்கம் மக்களே. போன வீடியோவில் நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் யோசித்து பார்த்துருந்தீங்கன்னா, மனிதனை உருவாக்கியது ஒரு மிகப்பெரிய சுப்ரீம் இன்டெலிஜென்ட் ஸ்பீசிஸ் தான் சந்தேகமே இல்லாத முடிவுக்கு நீங்கள் வந்திருக்க முடியும். தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய யூடியூப் சேனலில் அறிவியல் பேசுகிறேன்னு முக்கால்வாசி பொய்யாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க இதெல்லாம் என்றைக்கு பேசுவாங்கன்னு நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவங்க பேசுகிற மாதிரி இல்லை. அவங்களும் எவல்யூஷன் தியரி, இந்த டோனி ஜோசப் எழுதின புத்தகம் ஆதி இந்தியர்கள், அதை ஒட்டியே தான் அவங்க சேனலை நகர்த்திட்டு வராங்களே தவிர உண்மையை இது வரைக்கும் எந்த சேனலுமே பேசலை, ஒரு சில சேனலை தவிர. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். மரபணுவில் இசை. என்னடா மரபணுவில் மியூசிக் இருக்கான்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், மரபணுவில் இசை இருக்குது. மரபியல் நிபுணர் சுசுமோ ஓனோ டிஎன்ஏவில் மியூசிக் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. குறிப்பாக மனிதர்களிடம், மீன்களிடம், உயிர்களிடம் இருக்கக்கூடிய டிஎன்ஏவில் மியூசிக் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் ஒவ்வொரு டிஎன்ஏவில் இருக்கிற மியூசிக் பேட்டர்னையும் நோட்ஸாக எடுத்து அந்த நோட்ஸை இசையமைப்பாளர்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. அவங்க அந்த மியூசிக் கீஸை வச்சு வாசித்து பார்த்தா பாட்ச், ஷூபர்ட், மொசாட்னு பல்வேறு இசைகள் வரதை பார்த்து இவங்க மிரண்டு போயிருக்காங்க. டாக்டர் சுஷ்மா ஓனோ மற்றும் இன்னும் பல விஞ்ஞானிகள் ஆக்சிடென்டலாவோ இயற்கையாவோ இப்படி ஒரு அம்சத்தை உருவாக்கவே முடியாது, இது இன்டெலிஜென்ஸ் கொண்ட ஒரு அட்வான்ஸ்டு பீயிங்ஸால் தான் இப்படி ஒரு அசாத்தியமான காரியத்தை சாத்தியமாக்க முடியும்னு முடிவுக்கு வராங்க. அடுத்தது மரபணுவில் எழுத்து மொழி. என்னடா போன தடவை மியூசிக் இருக்குன்னு இப்போ எழுத்து இருக்குன்னு சொல்கிறியான்னு கேட்குறீங்களா? ஆமாம், எழுத்து இருக்குது. பெல் லேபரட்டரி விஞ்ஞானிகள் டிஎன்ஏ மாலிக்யூலில் மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது ஆச்சரியமான விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க. அது என்னென்னா, மரபணுவில் கண்டுபிடிக்கப்பட்ட மேத்தமெட்டிக்கல் பேட்டர்ன் பேச்சு மொழி போலவே இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ஐந்தறிவு ஜீவராசிகளால் தான் எழுத முடியும், பேச முடியும்னு. அப்படின்னா டிஎன்ஏல ரிட்டன் லாங்குவேஜை கோடிங் பண்ணது கண்டிப்பாக இன்டெலிஜென்ட் பீயிங்ஸாக தானே இருக்கணும். ஆனால் இந்த விஞ்ஞானிகள் இன்னமும் மனிதன் தோன்றியது தண்ணியிலிருந்து வெளிவந்து நடக்க ஆரம்பித்த ஒரு உயிரினம் மூலமாக தான் தோன்றினான்னு சொல்கிறது எவ்வளவு பெரிய ஃப்ராடுகாரத்தனம். டாக்டர் கென்யான்கிட்ட இன்டர்வியூவை கேள்வி கேட்குறாரு. இன்டெலிஜென்ட்டாக வடிவமைக்கப்பட்ட வாக்கியங்கள் இருக்க மைக்ரோஸ்கோபிக் மூலமாக டிஎன்ஏவை உள்நோக்கி பார்த்தா அதில் தெளிவாக பிழையில்லாமல் எழுதப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அடங்கிய புத்தக மாதிரி இருக்கான்னு கேட்குறாரு. அதுக்கு டாக்டர் கென்யன், ஆமாம், மகத்தான நுணுக்கத்தின் தலை சிறந்த படைப்புகள்னு சொல்கிறாரு. இன்டர்வியூவர், அப்படின்னா இந்த டிஎன்ஏ உருவாக்கம் பரிணாம வளர்ச்சியால் நடக்கலை, தற்செயலாகவும் நடக்கலன்னு சொல்கிறீங்களா? அந்த கேள்விக்கு டாக்டர் கென்யான், டிஎன்ஏவில் ஏடிஜிசின்ற எழுத்து பொதுவாக இருக்கும், இதை கெமிக்கல் லெட்டர்ஸும் சொல்லுவாங்க. அதாவது ஆட்னைன், தைமைன், குவானைன் அண்ட் சைட்டோசைன், இது தான் ஏடிஜிஸ்ன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. உங்களை போலவே ஒரு மனுஷனை உருவாக்க 3 பில்லியன் ஏடிஜிசி லெட்டர்ஸ் தேவை. உங்களோட உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு உயிரணுலையும் இந்த 3 பில்லியன் எழுத்துக்கள் கொண்ட தகவல்கள் இருக்குது. இதெல்லாம் இயற்கையாகவும் பரிணாம வளர்ச்சி மூலமாகவும் உருவாகி இருக்கவே முடியாதுன்னு டாக்டர் கென்யான் சொல்கிறாரு. அப்படின்னா நம்மோட உயிரணு ஒவ்வொன்றும் செயற்கையாக உருவாக்கப்பட்டதுன்ற உண்மையை ஏற்றுக்க இந்த அறிவியல் உலகம் ஏன் மறுக்குது? அதுக்கான பதில் என்னன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் மக்களே. மரபணு கயிறு மாதிரியான அமைப்பில் டிஎன்ஏவில் இருக்கிற தகவல்களை வேதியியல் எழுத்துக்களாக சேகரித்து வச்சுருக்கோம். நான் முன்னாடியே சொன்னது போல் ஏடிசிஜி இந்த 4 எழுத்துக்கள் தான். ஒரே எழுத்துக்கள் கூட்டு சேராது, ஏடி எழுத்தோடவும் சிஜி எழுத்தோடவும் தான் சேர்ந்து டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை உருவாக்கும். காரணம், டிஎன்ஏவில் எந்த ஒரு தவறும் நிகழ்ந்துடக்கூடாதுன்னு பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நியூக்ளியோடைட் எழுத்தும் தன்னோட சரியான ஜோடி கூட இணைந்து தான் அடிப்படை டிஎன்ஏவையே உருவாக்க முடியும். தனித்தனியாக இருந்த இந்த எழுத்துக்கள் இணைந்து ஒரு பேர் லெட்டர்ஸை உருவாக்கும். 3 ஜோடி எழுத்துக்கள் இணைந்து ஒரு அமினோ ஆசிடை உருவாக்குற கோடை ப்ரொடியூஸ் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 ஜோடி இணைஞ்சாதான் ஒரு அமினோ ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு ஜோடி டிஎன்ஏ ஸ்ட்ராண்டும் ஒவ்வொரு தகவல்களை உள்ளடக்கியிருக்கும். மரபணு தகவல்கள் எல்லாம் இப்படி கயிறு போல மிக நீளமாக உருவான டிஎன்ஏ ஸ்ட்ராண்டில் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லா தகவல்களையும் சேகரித்து உள்ளடக்கி வச்சுருக்கோம். இப்பேற்பட்ட துல்லியமான நுணுக்கங்கள் கொண்ட டிஎன்ஏ இயற்கையாகவே பரிணாமம் அடைய வாய்ப்பே இல்லைன்னு ஐஎல் கோஹன் என்ற கணிதவியலாளரும் அவருடைய கணிதவியலாளர் குழுவும் சொல்கிறாங்க. மேலும் தியரி ஆஃப் எவல்யூஷன் ஒரு கற்பனையான, அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் ஏதும் இல்லாமல் உருவாக்கப்பட்டது, டார்வின் சொன்னது தவறு, பரிணாம வளர்ச்சி கோட்பாடு தான் மனித இனத்தின் அறிவியல் வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய தவறுன்னு சொல்கிறாரு. எவல்யூஷன் தியரி தப்புன்னு நிரூபித்த பல விஞ்ஞானிகள் இருக்காங்க. ஆனால் அவங்கள சத்தமே இல்லாமல் அமைதியாக்குறது தான் இந்த ஒற்றை கண் கொண்டவர்கள் ஆளும் இந்த உலகத்துடைய வேலையே. டார்வினுடைய பரிணாம கோட்பாட்டை ஏன் இந்த உலகம் தூக்கி பிடிக்குதுன்னா, இந்த கோட்பாடு தான் கடவுள் இல்லை, இயற்கையாகவே உயிர்கள் தோன்றியதுன்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு கோட்பாடு.
இதனால தான் இந்த கோட்பாட்டை இப்போ அஜெண்டாவுக்கு வேலை செய்கிற சயின்டிஸ்ட் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நல்ல சயின்டிஸ்ட்டும் இருக்கிறாங்க, அவங்க இந்த தியரியவே தூக்கி குப்பையில் போட்டுட்டு தான் இருக்காங்க, எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. நாமளும் அவங்களோட சேர்ந்து எதிர்ப்போம். மேலும் இது போல் வீடியோக்கள் போட தொடர்ந்து ஆதரவு தாருங்க. அறிவியலே பதில் கூற முடியாத கோடி விஷயங்கள் இருக்குது, அதை மறந்துடாதீங்க.